வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தமிழரசு கட்சியில் 14 வருடங்கள் பல்வேறு பதவி நிலைகளை வகித்து எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசை இருந்திருந்தால் தமிழரசு கட்சியில் தேர்தலில் போட்டியிடாமல் வேறு கட்சி ஊடாக நாடாளுமன்றம் சென்றிருப்பேன் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் மாம்பழ சின்ன முதன்மை வேட்பாளரான கே வி தவராசா தெரிவித்தார். நேற்று யாழ்ப்பாணம் கந்தர்மடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நான் வடக்கில் பிறந்து தெற்கில் தொழில் நிமித்தம் வாழ்ந்து வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசை இருந்திருந்தால் 14 வருடங்களாக தமிழரசு கட்சியில் எனது காலத்தை கழித்திருக்க மாட்டேன். நாட்டை ஆட்சி புரிந்த ஜனாதிபதிகளாக இருந்தாலும் பிரதமர்களாக இருந்தாலும் தெற்கில் பிரதான அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நன்கு தெரியும். எனக்கு அவ்வாறு ஆசை இருந்திருக்கவில்லை. தமிழ் தேசியத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தந்தை செல்வாவின் மறைவு நிகழ்வில் கொடிகள் கட்டிய போது எனக்கு ஏற்பட்டது. அந்த எண்ணத்தில் தமிழரசு கட்சியில் இணைந்தேன். 14 வருடங்கள் பயணித்தேன். பல்வேறு தவறுகளை தலைவருக்கு சுட்டி காட்டினேன். ஆனால் எவையும் நிவர்த்தி செய்யப்படவில்லை. தமிழ் தேசியத்தை அளிக்கும் செயற்பாடு கட்சிக்குள் இடம்பெற்று வருகின்றமையை தொடர்ந்தும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற காரணத்தினால் கட்சியில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தமிழரசு கட்சியில் இருந்து ஸ்ரீதரனும் எம்மோடு சேர்ந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. விரைவில் அவர் முகவரி அற்று போய்விடுவார். சசிகலா ரவிராஜ் எம்மோடு சேர்ந்து பயணித்திருக்க வேண்டும். ஆனால் காலம் போதாது. அவரை இணைத்து பயணிக்க முடியவில்லை. சுமந்திரன் தமிழ் மக்களின் இன படுகொலைக்கான நீதிக்கு கால அவகாசம் முடிந்துவிட்டது. தமிழர்கள் சமஷ்டி தீர்வை கைவிட்டு விட்டார்கள் என கொழும்பில் கூறினார். தேர்தல் வந்ததும் வடக்கில் தமிழ் மக்கள் சமஷ்டி தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். அவற்றை அடைவதற்கு எமக்கு வாக்களியுங்கள் என கேட்கிறார். சுமந்திரன் தொடர்பில் நாங்கள் கூற வேண்டிய தேவையில்லை. மக்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தமது வாக்குகள் மூலம் பதிலை வழங்குவார்கள் என்றார். கிளிநொச்சி பூனகிரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் இன்று அதிகாலை 80 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி போலீசார் தெரிவித்துள்ளனர். கஞ்சா கடத்தல் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு அதிரடி படையினருடன் இணைந்து சுற்றி வளைக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறைந்த கிலோகிராம் நிறையுடைய கஞ்சாவை மீட்டு நீதிமன்றில் ஒப்படைக்க போலீசார் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3ஆம் நாள் தபால் மூல வாக்குப்பதிவுகள் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த அக்டோபர் 30 மற்றும் நவம்பர் 1 திகதிகளில் தபால் மூல வாக்குகளை அளிக்க முடியாதவர்கள் முப்படை முகாம் மற்றும் இனிய அனைத்து அரசு நிறுவனங்களின் வாக்காளர்களுக்கும் இன்று தபால் வாக்குகளை அளிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் தபால் வாக்குகளை அளிக்க முடியாத வாக்காளர்கள் எதிர்வரும் நவம்பர் 7 மற்றும் 8 திகதிகளில் மாவட்ட தேர்தல் காரியாலயங்களில் வாக்கு அளிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது அரசாங்கத்தை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது என ஜனாதிபதி அன்புகுமார் ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்து ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி பற்றி பொய்யான அவதூறுகளை எழுப்பி மக்களை தவறாக வழிநடத்திய அரசியல்வாதிகளுக்கு இன்று பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாதுள்ளது. ஏனென்றால் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் என்ன பதில் அளிப்பார்கள்? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 3 வாரங்களும் 3 மாதங்களுமே இருப்பதாக கூறுகிறார்கள். அவர்கள் மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலின் போது பலவீனமான அரசியல்வாதிகளே தேசிய மக்கள் சக்தியை அவதூறாக பேசினர். ஆனால் அவை அனைத்தும் பொய்யானவை என்பதை பொதுமக்கள் அடையாளம் கண்டு கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் நாட்டில் வன்முறை ஏற்படும் என்றார்கள். ஆனால் அவ்வாறொன்றும் இடம்பெறவில்லை. இனிமேல் இதுபோன்ற அரசியலை அனுமதிக்க மாட்டோம். இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. எல்லா ஏப்ரல் மாதங்களிலும் ஜனாதிபதி நுவரெலியாவில் இருப்பார். மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிவதற்காகவே என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்காக இல்லை, அவருடைய தேவைக்காக. நுவரெலியாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு சொந்தமான காணியில் ஜனாதிபதியின் பாவனைக்காக ஆர்கானிக் மரக்கறிகள் பயிரிடப்பட்டுள்ளதாக அறிந்தேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜனாதிபதி செயலகத்திற்கு 60 கிலோகிராம் நிறையுடைய 2 காய்கறி மூட்டைகள் வருகின்றன. அவர்களுக்கு லொரிகளில் வரும் மரக்கறிகளை உண்ண முடியாது. ஏனென்றால் அவர்கள் உயரிடத்தில் இருக்கிறார்கள். அந்த மரக்கறிகளை
பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தயாரிக்கும் உணவுக்காக பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கொண்டேன். 25 அமைச்சர்கள் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான பிரதி அமைச்சர்கள் கொண்ட அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் சக்தி வாய்ந்த நாடாளுமன்றத்தை உருவாக்கி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். தமது பிரச்சனைகளுக்கு இன்று உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வு மற்றும் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் அண்மையில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். ரயில் திணைக்களம் குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதாக கூறுகின்ற போதிலும் வேறு சில காரணங்களினால் காலம் தாழ்த்தப்படும் நிலை காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நிரந்தர தீர்வு ஒன்றை ரயில் பொது முகாமையாளரின் ஊடாக அமைச்சின் செயலாளரினால் வழங்கப்பட வேண்டும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ள அதே நேரம் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாளை முதல் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள சுற்றுலா வரவேற்பு நிலையம் அருகே நெரிசலான ஞாயிறு சந்தையில் கையெறி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் 2 பெண்கள், 4 இளைஞர்கள் உட்பட 12 பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் பெரும்பாலும் கடைக்காரர்கள் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்ரீநகரின் கஞ்சார் பகுதியில் நடத்தப்பட்ட என்கவுண்டருக்கு ஒரு நாள் கழித்தே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்த 12 பேருக்கும் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெண் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. காற்று மாசுபாடு காரணமாக பாகிஸ்தானின் லாகூரில் உள்ள பாடசாலைகளை மூட அந்நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்படி ஒரு வார காலத்திற்கு பாடசாலைகளை மூடுவதற்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் அலுவலக பணியாளர்களில் 50% மாணவர்கள் வீட்டில் இருந்து வேலை செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் மக்கள் முடிந்தவரை வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை பாகிஸ்தானின் 2வது பெரிய நகரமாக கருதப்படும் லாகூர் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் 2வது முறையாக முதலிடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணிக்கு 6 பேர் மற்றும் தலா 6 பந்து பரிமாற்றங்களை கொண்ட ஹாங்காங் சூப்பர் 6 இறுதிப் போட்டியில் இலங்கை அணியானது பாகிஸ்தானை 3 இலக்குகளினால் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளது. ஹாங்காங்கின் மோங்கோக்கில் நேற்று இடம்பெற்ற இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 5.2 பந்து பரிமாற்றங்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்து 72 ஓட்டங்களை பெற்றது. பாகிஸ்தான் சார்பில் அதிகப்படியாக முகமது அக்லாக் 20 பந்துகளில் 48 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை சார்பில் பந்து வீச்சில் தனஞ்சய லக்சான் மற்றும் தரேந்திரத் நாயக் ஆகியோர் அதிகப்படியாக தலா 2 இலக்குகளை கைப்பற்றினர். இதேவேளை 73 ஓட்டம் என்ற வெற்றி இலக்கினை நோக்கி 11 துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 5 பந்து பரிமாற்றங்களில் 3 இலக்கு இழப்புக்கு 76 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது. இலங்கை சார்பில் அதிகப்படியாக சந்துன் வீரக்குடி 13 பந்துகளில் 34 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இவ்வெற்றியின் மூலம் இலங்கை அணி ஹாங்காங் சூப்பர் 6 தொடரில் 2வது முறையாக சாம்பியன் ஆகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.